ராபர்ட் கார்டுவெல் எழுதின தென்னிந்தியாவின் மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாகரிகமும் அழிஞ்சு போயிட்டாலும் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை வச்சும் கம்பர் எழுதின நூல்களை வச்சும் இந்த உலகத்துக்கு தேவையான நாகரிகத்தை வழங்க முடியும் அப்படின்னு எழுதுகிறார் ராபர்ட் கார்டுவெல். ராபர்ட் கார்டுவெல் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அப்போ ஒரு வெள்ளைக்காரர் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சரை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு தமிழை வெள்ளைக்காரன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அவன் போடுற மாதிரியே ட்ரெஸ்ஸு போடணும், அவன் சாப்பிட்ற மாதிரியே சாப்பாடு சாப்பிடணும், அவன் ஏழு கல்யாணம் முடிச்சா நானும் ஏழு கல்யாணம் முடிக்கணும். இல்லை இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கான், அவன் வெள்ளைக்காரன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணுறேன்னு நாங்களும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறோம்னு ஒரு கூட்டம் இருக்கான். வெள்ளைக்காரன் ஃபாலோ பண்ணுற நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாமே, வெள்ளைக்கார அப்பா அம்மாவெலாம் அவங்க அப்பா அம்மாவெலாம் அவங்க பிள்ளைங்களை வந்து 18 வயசுலேயே வீட்டை விட்டு துரத்திடுவாங்களாம். அதாவது செலவு கூட காசு கொடுக்க மாட்டானா, 18 வயசுலேயே அவன் இண்டிபெண்ட் ஆயிடுவான் வெள்ளைக்காரன் வந்து அவங்க அப்பா அம்மாட்டேருந்து. அதை ஃபாலோ பண்ணலாமே, அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதை அவன் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கலாம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கேட்குது.